Hi, welcome to this video. Unlimited money in crypto. அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ப்ரைவேட் வாலெட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது பார்த்தோம். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயின்ஸ் என்னென்ன, பிளாக் செயின் நெட்ஒர்க்ஸ் என்னென்ன, சொலானா நெட்ஒர்க்கு, பிஎன்பி நெட்ஒர்க்கு, ஈத்தீரியம் நெட்ஒர்க்ஸு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் வந்து ஓவர் வியூவானு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி அன்லிமிட்டெட் மணி அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ்னால வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் மணி வராது. இப்போ பிஎன்பி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.53%, 0.10% இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பிஎன்பி வாங்கி வைங்க, பிட்காயின் வாங்கி வைங்க, ஈத்தீரியம் வாங்கி வைங்கன்பாங்க. அதில் பெரிய அளவுக்கில் வந்து உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகாது. ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட், அதாவது வெறும் $5, $10 ஒரு ஒரு மீம் காயின்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீம் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மல்டிபிள் இதில் வரும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்ன, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்தியாவில் இருக்கோம் அதனால் டாக்ஸேஷன் வந்து 30% ப்ராஃபிட்டில் எடுத்துருவாங்க, அதில் பண்ணிடுவாங்க அப்படின்பாங்க. இந்த பினான்ஸில் இருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% வரும் பினான்ஸோ இல்லை வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ ஜியோ டெஸ்ட்லாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன்றது கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போ ஒரு மீம் காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மீம் காயின் நீங்கள் எதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீரோன்றது வந்து மீம் காயின் தான். பட் இது வந்து இங்கே வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் இருந்து தான் வரும். எல்லா காயினுமே டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் இருந்து தான் சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வரும். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கும்போதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ரெவென்யூ வேல்யூவும் சரி, உங்களோட மல்டிபிகேஷன் டைமும் சரி எங்கேயோ போகும். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ் ஸ்க்ரீனர் அப்படின்றது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், டெக்ஸ் டூல்ஸ் அப்படின்றது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. மேஜர் பிளேயர் வந்து டெக்ஸ் டூல்ஸும் டெக்ஸ் ஸ்க்ரீனரும் தான். இது போக பம்ப் டாட் ஃபன்னு இருக்கு, காயின் கீகோன்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நிறைய டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. பட் மேஜர் வந்து இவங்க தான். இவங்க வந்து டீசென்ட்ரல், இங்கே இருக்கிற மீம் காயின்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மியூடெக் அப்படின்னு ஒரு மீம் காயின் இருக்குது. இது வந்து 6-10% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இங்கே இருக்கிற மீம் காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூவோட இன்க்ரீஸ் பாருங்கள், +2.7 அப்படி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு மீம் காயினை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல மீம் காயின், ஒரு முக்கியமான மீம் காயின் ஒன்று இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மீம் காயின் பார்த்தீங்க அப்படின்னா 86% வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது வாங்கும்போது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்போ 0.00050193 இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சரில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.1 USD வந்துடும், சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சுக்கும் வரப்போகுது. இது எப்படி வரும் அப்படின்றது, இது எப்படி கண்டுபிடிக்கணும், இதில் வந்து எது வந்து ஸ்கேம் காயின்ஸு, எது வந்து ஜெனுவின் காயின்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதே நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பட் ஆனால் இனிஷியலாக நம்ம சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் இருந்து நம்மளோட கிரிப்டோ வேலெட் இருக்குது இல்லைங்களா, இப்போ பேந்தம் வேலெட் இருக்குது, இந்த பேந்தம் வேலெட் இருக்குது இல்லைங்களா, இந்த பால் இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு சாம்பிளுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேந்தம் வேலெட்டு வந்து இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ இருக்கிற மீம் காயின்ஸு எதுனாலும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். அந்த மீம் காயின்னு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சூப்பரான மீம் காயின்னு, இது ஏன் சூப்பரான மீம் காயின் என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மீம் காயினை வந்து நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு $10 ஒரு 1,00,000 மீம் காயின் வாங்கிக்கிறலாம், இல்லை ஒரு 50,000 மீன் காயின் அன்றைக்கி ரேட் என்னவோ அதுக்கு வாங்கிக்கிறீங்க. இங்கேயே கூட ரேடியமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம், எம்பர்ட் இதில் ரேடியமில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன, இதில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா உங்களோட வேலெட்டில் சம் கிரிப்டோஸ் இருக்கணும், சொலானா இருக்கணும் முக்கியமாக. சொலானா இப்போ வந்து ஒரு $10 .07 சொலானா வந்து $10, ஒரு $10 வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 20-25 days பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 10x மாறும். ஸோ அடுத்து ஸோ என்னென்ன இங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நடக்காது, ஏன்னா இது சென்ட்ரலைஸ்டு, இது ஏற்கனவே இங்கே வளர்ந்து, அதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில், இந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் அது க்ரோ ஆகி அதுக்கப்புறம்தான் இட் வில் கம் டு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். இதை நிறைய பேர் மறைச்சிருவாங்க. என்ன காரணம்னா, எல்லோரும் பினான்ஸ் போங்க, ஜியோடெஸ் போங்க, அது போங்க அது போங்கம்பாங்க. பட் இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு கிரிப்டோ வேணும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஜியோடெஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம், பினான்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த இங்கே இருந்து நீங்கள் விட்ரா பண்ணி
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேருந்து ஒரு விட்ரா பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ இந்த டெபாசிட்டோ விட்ராவோ இப்போ கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேஷ்போர்டு போகிறீங்க, ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து விட்ரான்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அசட்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஓவர் வியூ ஆஃப் அசட்ஸ் போகிறேன். ஸோ இதில் வந்து நான் அதை மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த விட்ரா ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த விட்ராவில் போய் நீங்கள் இந்த பேண்டம் வேலட்டோட நெட்ஒர்க் அட்ரஸ்ஸு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லணும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஸோ இந்த பேண்டம் வேலட்டோட அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, நெட்ஒர்க் அட்ரஸ், அந்த நெட்ஒர்க் அட்ரஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ ரிசீவ்னு இருக்குது, இந்த ரிசீவில் இருக்கிற அந்த நெட்ஒர்க் அட்ரஸ், சொலனாக்கு நேரில் இருக்கிற நெட்ஒர்க் அட்ரஸ்களை இதை காப்பி பண்ணி இதில் வந்து நீங்கள் விட்ரா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு விட்ரான்னு கொடுத்துட்டு இதில் நீங்கள் சொலனா வேணும்னா சொலனாவை செலக்ட் பண்ணி, இப்போ நீங்கள் சொலனா வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸோ இதை வந்து சொலானாவில் போய் சொலானா நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, உங்களோட பேண்டம் வேலட் அட்ரஸை கொடுத்து அந்த சொலானாவோட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டோம்னா சொலானாவோட நெட்ஒர்க் செலக்ட், இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சொலானாவோட நெட்ஒர்க் அட்ரஸ் இது பண்ணிங்கன்னா சொலானாவோட இது தான் ஆட் பண்ணணும், சொலானாவோட நெட்ஒர்க்கை தான் ஆட் பண்ணணும். சொலனா உங்களோட பேண்டம் வேலட்டில் சொலானாவோட நெட்ஒர்க் அட்ரஸும் சொலானாவோட நெட்ஒர்க்கும் ஐடியும் அந்த நெட்ஒர்க்கும் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இது இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணி விட்ரா கொடுக்கணும். சரி சார், நம்ம எப்படி கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. இப்போ நார்மலாக வந்து யூபிஐ அதிலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்பாங்க, பட் இப்போ இங்கே வந்து பிஎன்பியில் பினான்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து ரொம்ப ரூபாய்க்கெல்லாம் கிரிப்டோஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி2பி இருக்குது இல்லைங்களா, பி2பியில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கோர்ஸாகவோ ஒரு இது இது வந்து நான் சொல்லாமே கூட போயிடலாம் அந்த கிரிப்டோஸை பற்றி. ஏன்னா கிரிப்டோஸில் வந்து நிறைய நஷ்டம் அப்படி இப்படின்பாங்க, நஷ்டம் தான், பட் ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 1000 ரூபா போடுறேன், 10000 ரூபா போடுறேன், 20000 போடுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு $10, $20, மேக்ஸிமம் $100, அதுக்கு மேலே $100 $8000 இல்லை $10 $800 அப்படி சம்திங் வரும். ஸோ இங்கே போயிட்டு இப்போ பி2பியில் கூட போய் பி2பியில் சொலானாவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பக்ஸில் இருக்குது, இப்போ INR மாற்றிக்கோங்க. INR மாற்றிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆல் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இப்போ ஒருத்தர் சொலானாவை விற்கிறார் கரெக்டுங்களா. இப்போ யூஎஸ் செல்லு கொடுங்க, செல்லு கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் தேர் செல்லிங் சொலானா. ஸோ இதில் வந்து யூ கேன் பர்ச்சேஸ், பை கொடுத்தாலும் பண்ணிக்கிறலாம், செல்லு கொடுத்தீங்கன்னாலும் பண்ணிக்கிறலாம். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்ட்டா ரெஃப்ரெஷ் ஆகி வரும், INR உங்களுக்கு பை பண்ணிக்கிறலாம். ஸோ இங்கே போயிட்டு பை சொலானா அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்ற IMPS UPI இருக்கும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பி2பி வந்து நிறைய பேர் ஏமாற்றுவாங்க சரிங்களா. இப்போ சில இதுலலாம் இப்போ டாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பையில் போயிட்டு பை சொலானா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சொலானா அவர்கிட்ட இருக்கோ உங்களுக்கு தேவையான சொலானாவை நீங்கள் டைப் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து 0.1 தான் தேவைப்படுது அப்படின்னா 0.1 அப்படின்னு டைப் பண்ணால் 1366 ரூபா இது பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்களும் அவங்கள ஸ்கேம் பண்ணக்கூடாது, அவங்களும் உங்கள ஸ்கேம் பண்ணக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கிறணும். ஸோ வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க, IMPSோ UPIயோ பார்த்துக்கோங்க. யூபிஐ பெஸ்ட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இப்போ 0.1 சொலானா வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேயில் அனுப்புனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி விட்ருங்க. அனுப்பி விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு இதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட கூகுள் பே நம்பரில் இருந்து தான் அனுப்பணும், வேறு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் வந்து பி2பியில் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. வேறு அவங்க ஃபோட்டோ ஐடி சில பேர் கேட்பாங்க, அவங்க கொடுங்க, சில பேர் ஃபோட்டோ ஐடி கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி அந்த கூகுள் பே நம்பர் நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பரையும் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது நிறைய அட்வர்டைசர்ஸ் இருப்பாங்க, இது வந்து என்னோடய இதுக்காக, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்றத தயவுசெய்து என்கிட்ட சொல்லாதீங்க. இது வந்து இப்படி ஒரு உலகம் இருக்குது, இப்படி ஒரு கிரிப்டோ உலகம் இருக்குது, இதில் வந்து இன்டூ 10x நீங்கள் போடுற பணத்தோட 10x 100x 500x
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பினான்ஸு ஜியோடஸ் போங்க அது போங்கன்றாங்க. ஸோ இது போக டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் இப்படி ஒரு உலகம் இருக்குது. இதில் இந்த அளவுக்கு ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து நான் அந்த ஸ்கிரிப்டோவில் வந்து எம்எல்எம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, இந்த ஒரு காயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அந்த காயினை 10 பேரை சேர்க்க சொன்னாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணேன். அந்த மாதிரி தயவு செய்து எதுவும் சொல்லிடாதீங்க. எம்எல்எம்முக்கும் இந்த கிரிப்டோவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிடிபியில் பர்ச்சேஸ் பண்ணுறதை அப்படியே நீங்கள் வந்து விட்ரா பண்ணி, ஸோ நீங்கள் இதை அப்படியே விட்ரா பண்ணி அசட்ஸில் போய்ட்டு விட்ரா பண்ணி அந்த நெட்ஒர்க் ஐடி போட்டிங்கன்னா உங்களோட பேண்டம் வேலெட்டுக்கு அந்த கேஷ் வந்து சொலனா வந்து போயிடும். எப்போவுமே கவனமாக அந்த சொலனா நெட்ஒர்க் அட்ரஸையும், அதாவது உங்களோட நெட்ஒர்க் அட்ரஸ் தான் உங்களுக்கு கான்டாக்ட் அட்ரஸ் மாதிரி, அந்த நெட்ஒர்க் அட்ரஸையும் அந்த சொலானா நெட்ஒர்க்கையும், இப்போ பிஎன்பி இப்போ காயின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பிஎன்பி நெட்ஒர்க்கு பிஎன்பி காயின்ஸு அது பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேண்டம் வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த பேண்டம் வேலெட்டில் இருந்து நீங்கள் இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி சொல்லியாச்சு. ஜியோடஸ்ஸு, டேஷ்போர்ட்ஸு, ஜியோடஸும் சேம் ஃபார்மேட் தான், பட் இதில் பிடிபி அதெல்லாம் கிடையாது. இது பினான்ஸில் பிடிபி இருக்கிறனால உங்களுக்கு கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் மணியை வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாமா, ஆன் ரோட் மணின்னு ஒன்று இருக்குது, பட் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்கிறேன், அதனால தான் அதை நான் சொல்லலை. ஸோ இது கம்ப்ளீட்டாக இது வந்து இங்கே இருக்கிற மீம் காயின்ஸுக்கு வேல்யூ பெருசாக ஏறாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே இந்த நீரோ காயின் பர்ச்சேஸ் பண்ணேன் அது பண்ணேன்றது, இதே நீரோ காயினை நீங்கள் 20 நாள் முன்னாடி டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணிங்க அப்படின்னா into 100 times கம்மியாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி ஒரு ரேட் ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காயின் இருக்குது அப்படின்ட்டா, இப்போ வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து இந்த இதுக்கு போயிருச்சுன்னா, சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சஸுக்கு போயிருச்சுன்னா இருக்காது. இது வந்து லிக்விடிட்டி லாக்டு. இதை பற்றி நான் டிஸ்கஷன்ஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இங்கேயே நியூ காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கேயே நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது ஒன்று. இந்த இடத்துல டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெறும் $10, நீங்கள் $10, $20, $50, $100 அந்தளவுக்கு பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் 500x ஆக போகுது அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதில் வந்து எப்படி காயின் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி பேண்டம் வேலெட்டுக்கு மாற்றணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன எப்படி எப்படி காயின்ஸை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.